இந்த வாக்கு சதம் அதிகரிச்சிருக்கான காரணம் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் அப்படிங்கிற தத்துவத்தின் மீதான ஆர்வம் நினைக்கிறீங்களா, இல்ல இருபெரும் திராவிட கட்சிகளின் மீதான வெறுப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? திராவிட கட்சிகளுக்கு மாற்றாங்கன்னா கமலஹாசனுக்கு போட்டிருக்க வேண்டியதுதானே, டிடிவி தினகரனுக்கு போட்டிருக்கலாம்ல, நிறைய பேர் சுயேட்சையா அவங்களுக்கு போட்டிருக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை, அவருடைய பேச்சு, அவருடைய கலப்பணி அதை பிடிச்சு தமிழ்நாடு முழுக்க அவருடைய பேச்சு குரல் எட்டாத பகுதி இல்லைன்ற அளவுக்கு இந்த பத்தாண்டு காலத்துல வந்து திடீர்னு வந்து வரல. அவங்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்காக இருக்கின்றேன் அப்படின்னு சம்மதம் செய்தார் 75-76 அந்த பிரச்சனை, அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னு மாவோ சொல்றத வந்து பேசுவாங்க திராவிட கட்சி தோழர்கள். ஆனால் மாற்று சிந்தனையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வரும்போது அதன் மேலே அவதூறுகளை வாங்கி வாரி வீசுவதாகத்தான் அவங்க வந்து இருந்துச்சு. நான்கு 7 தான் எடுத்துக்கிறது, அது எப்படி வந்து 3வது இடம் அப்படின்னா, நீங்க எப்படி முதல் இடம் வாங்க 36ல 12 கட்சி ஓட்டை கழிச்சு உங்களுக்கு மட்டும் எவ்வளவு சொல்லுங்க வாங்கலாம் அப்படின்னு ஓட்டு போறேன். திமுகவை கடுமையா தாக்குறாரு, பட் அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படிங்கறத பல தரவுகளோட முன்வைக்கிறாங்க. அது வந்து இங்கேயும் திசை மாறி போறாரோ அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பாதா? பல தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பு போறதுக்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைய காரணமும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு தான். இது வரைக்கும் 2 நாளாக இந்த கட்சி இவ்வளவு ஓட்டு எடுத்திருக்கிறது, இவ்வளவான தொகுதிகளில் இந்த கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கு, இத்தனை தொகுதிகளில் இந்த நெருக்கடி, ஒரு ஊடகம் இதை பத்தி பேசல. ஓட்டு பெட்டி ஏதோ பண்ண போறாங்க, ஓட்டு பெட்டி ஏதோ பண்ண போறாங்க, கண்டெய்னர் போற இடத்துல மிரண்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க, ஓடிட்டு இருந்தாங்க, உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க, வாக்கு இயந்திரத்துல மோசடி செய்ய போகிறார்கள். இப்ப ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் பேச மாட்டேங்க? சீமான் அவர்களை வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, உதாரணத்துக்கு ஒரு பாதுகாப்பு சத்த பயிர் செய்ய மாட்டேங்கிறாங்க, அவரை நெருங்க மாட்டேங்கிறாங்க, சோ அவரை வளர்த்து விடுறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்தாக்கா உடனே வந்து வளர்த்து விட்டதே நாங்கள் தான், இவங்க பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. இதே உடன் பிறப்புகள் வந்து சீமான சிறையில் வைத்து பெரிய ஆக்கியதே எங்க கலைஞர் ஐயா தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. செய்தால் அப்படி பேசுவது, கைது செய்யலாம் அவர் அது 7% ஒரு பெரிய வாக்கு வங்கியா, இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்கிற நீங்கள் எதற்காக இந்நேரமும் சீமான்னு கதறிட்டு இருக்கணும்? நாம் தமிழர் கட்சி பார்த்து அந்த தம்பிகளை பார்த்து ஏன் அலண்டுகிட்டு இருக்கணும்? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிபறக்குது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், மதிப்பிற்குரிய திருமிகு பா ஏகலைவன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு கொடிபறக்குது நேர்காணல் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம் 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 தம்பி. ஏ எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நான் ரொம்ப நலமா இருக்கேன். இன்றைக்கு நாம எதை குறித்து பேச போறோம் அப்படிங்கறத நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அரசியல் 2021 தேர்தல் அப்படிங்கிறது பல பேருக்கு பல விதமான ஊக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அடுத்தடுத்த 2016 தேர்தல், 19 தேர்தல், தற்போது 2021 தேர்தல்ல வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. இந்த வாக்கு சதம் அதிகரிச்சிருக்கான காரணம் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் அப்படிங்கிற தத்துவத்தின் மீதான ஆர்வம் நினைக்கிறீங்களா, இல்ல இருபெரும் திராவிட கட்சிகளின் மீதான வெறுப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை, இருபெரும் கட்சிகள் திராவிட கட்சிகள் மீதான வெறுப்பு அப்படின்றத கடந்த 50 கால திராவிட அரசியல்ல வந்து 72 அடுத்து 77 பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக அரசு, இந்த ரெண்டுமே பிடிக்கல அப்படின்ற அந்த நோக்கம் தான் வந்துட்டு உங்களுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஒரு காலகட்டத்திலுமே ஒருத்தர் எதிர்பார்த்திருக்கு இந்த தமிழகம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்தபோது இது ஒரு மாற்றாக இருக்குமா அப்படின்ற அளவுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது வந்து திராவிட கட்சிகள் அதை வந்து திண்டு செரிச்சு ஒன்னும் இல்லாம பண்ணிடுச்சு. ஒரு கட்டத்துல கூட்டணி வச்சு வச்சு ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஒரு கட்ட, அதுக்கு அடுத்ததுன்னு சொல்ல போனா வெளிப்படையா ஜாதி கட்சின்னு முத்திரக்குத்தியா ஒதுக்கியாச்சு, அது முடிஞ்சது இந்த மாதிரியான நிலையம். அதுக்கடுத்தது வந்து மதிமுக வந்த உடனே பெரிய இளைஞர் எழுச்சி, அது இந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக அவர் வருவார், மிக பெரிய அளவுல ஒரு புது இது, அது குறிப்பா அந்த கட்சியிலேருந்தே வந்திருக்கிறதால நிறைய மாற்றங்கள் இருக்கும். அவர் எதெல்லாம் விமர்சனமாக வைக்கிறாரோ, எந்த அந்த கட்சி தலைமை மீது எதை குற்றம் சாட்டாக சொல்கிறாரோ அதுக்கு மாற்றாக அவர் வருவார்னு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அதுவும் ஒரு காலகட்டத்தில் இதே திராவிட கட்சியால சென்று செரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பார்க்கலாம். 3வதாக தேமுதிகவுக்கு அந்த வாய்ப்பு மக்கள் மத்தியில இருந்து நீங்க பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. 8% மேலன்னு வந்தப்ப தேமுதிக விஜயகாந்த் கொடுத்திருந்த உடனே அவரை வந்து ஒரு காமெடியனாக சித்தரிச்சது இதே திராவிட கட்சிகள்.
ஒரு கட்சி வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் கிடைக்கல இருந்தப்ப திராவிட முன்னேற்ற கழகம் விஜயகாந்த் வந்து காமெடியானாக அவங்களுடைய ஊடகம் மூலமா சித்தரிக்கும். இப்படி சித்தரிச்சு நீக்கு அது ஒண்ணும் இல்லாம அதையும் சென்று சேர்த்து அது அவரை மக்கள் மத்தியில இருந்து ஒண்ணு இல்லைன்ற மாதிரியான நிலை கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த கட்சியும் கூட இப்பொழுது அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு நான் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கிறது அப்படின்னு மேம்போக்கா நீங்க எடுத்துக்க முடியாது. தமிழ் தேசியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதித்தனார்ல இருந்துட்டு எத்தனையோ ஜாம்பவன்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அவர்கள் மீது குறை சொல்ல முடியாது. வழக்கம் போல வந்து அந்த திராவிட சூழ்ச்சிகளை வந்து எதிர்த்து நிற்க முடியாமல் ஒரு காலகட்டத்துல வந்து கரைஞ்சி போயிருந்தாங்க இல்ல விட்டுட்டு இருந்தாங்க பின்வாங்கினாங்க இப்ப ஏதாவது நீங்க ஒரு பேரை வச்சுக்கலாது அவங்கவுங்க வசதிக்கேற்ற அந்த வார்த்தையை சொல்றாங்க. அந்த வகையில இல்லாம அந்த தமிழ் தேசியம் பேசி ஓட்டு அரசியலுக்குள்ளாக வர முடியும் அப்படின்றதுல வந்து மிக வைராக்கியமாக இருந்திருக்கிறார் சீமா அப்படின்றத நீங்க பார்க்கணும். பட்டி தொட்டி எல்லாமே வந்துட்டு அவருடைய குரல் வந்து ஒலிக்க தொடங்குனது கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுடைய பிரச்சனைக்காக மக்கள் நலனுக்காக எல்லா விதமான மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிரான முதல் போராட்டமாக அது மக்கள் களத்துல நின்று ஒரு அடையாள போராட்டம் மாதிரி எல்லாம் பெரிய அளவுல வந்து அங்கங்க நடத்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்க அவருடைய பேச்சு குரல் எட்டாத பகுதி இல்லைன்ற அளவுக்கு இந்த 10 ஆண்டு காலத்துல வந்து திடீர்னு வந்து வரல அவங்களுக்கு. இப்ப எம்ஜிஆர் வந்தாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அண்ணா வந்து திடீர்னு ஒண்ணும் வரல அது பெரியாரிடம் இருந்து ஒரு பெரிய கட்டமைப்பு பெரியாருடைய கலப்பணியில ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் இருந்துட்டு கடைசியா தான் அவர் வந்துட்டு தனி கட்சின்னு தொடங்குறாரு அண்ணா. இப்ப அண்ணா கிட்ட இருந்து கருணாநிதி அப்படி பின்தொடர்ந்து வராரு அங்க கருணாநிதி வந்து அந்த இடத்துல இருந்து தான் அவரை தக்க வச்சுக்கிறாரு அவர் ஒரு கட்டமைப்புக்குள்ளாக அவர் வந்து செருகிக்கிறார். எம்ஜிஆர் மிக பெரிய அளவுல உழைச்சு அந்த கட்சியை வந்து பண்ணியிருந்தாரு அண்ணா வந்து பண்ணியிருக்கிறாரு அதுல வந்து கருணாநிதி உட்கார்ந்துட்டாரு. அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்து எம்ஜிஆர் வந்து தனியா அதிமுக அதுல இருந்துதான் பிரியுது பிறகு அதே திராவிட கட்சியில இருந்துதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்ல முழுக்க முழுக்க தனித்து தனித்த கொள்கை தனித்த சிந்தனை தனித்த பேச்சு தனித்த கலப்பணி அப்படின்னு தனிமுகமாகத்தான் அவர் வந்து 10 ஆண்டு காலம் உழைச்சி அது வந்து அந்த ஓட்டை வந்து எடுத்திருக்கிறாருன்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக திமுக ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அதுவும் இருக்கிறது அவருடைய சித்தாந்தம் வந்து இளைஞர்கள்ட்டையும் எடுபட்டு இருக்குதான் கொள்கை பேச்சு இருக்குல்ல அது எடுபட போய் தான் வந்து பிடிச்சிதான் அது வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்னாடி வந்து அந்த ஓட்டு வங்கியே மாறி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அது வந்து வெறுமனே வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாங்கன்னா கமலஹாசனுக்கு போட்டிருக்க வேண்டியதுதானே டிடிவி தினகரனுக்கு போட்டிருக்கலாம்ல உனக்கு நிறைய பேர் சுயேட்சையினாங்களா அவங்களுக்கு போட்டிருக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அவருடைய பேச்சு அவருடைய கலப்பணி அதை பிடிச்சு சீமான அவர்களை பிடிச்சு அதுக்குள்ள வந்து ஓட்டு போட்டதாக நீங்க பார்க்க முடியும். இது வந்து இப்படி சமீபமாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊடகங்கள் வந்து திராவிட பின்னணியோட ஒரு பெரிய கட்டமைப்பு சீமானுக்கு தனித்துவமான வாக்கு வங்கி இல்லை அவருக்கு யாரும் ஓட்டு போட்டல இந்த அதிருப்தி ஓட்டு தான் அங்க விழுந்திருக்குது 7% என்பது பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து 3வது இடம்லாம் சொல்லிக்க முடியாது இப்படி எல்லாம் ஒரு கட்டுக்கதையை வந்து வழக்கமாக ஒரு ஒரு எதிர்ப்பாளர்களை மீது இப்படியான ஒரு பொய் கதைகளை கட்டவிழ்த்து விடுறது தான் அந்த ஊடக லாபின்னு சொல்லுவாங்களா அதை அவங்க செய்துட்டு வந்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் நீங்க வச்ச அந்த கேள்வியும் அதுக்கு நான் சரியான பதில சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ நான் கேட்டது வந்து என்னுடைய ஒரு பார்வையடிப்படையில தான் நான் கேட்டிருக்கேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு அப்படிங்கிறது இன்னொருடைய ஒரு வாக்குகளை பிரித்திருக்கிறது. உதாரணத்திற்கு இவங்க இவங்களுடைய பி டீம் இவங்களுடைய பி டீம் அப்படின்னு புதியதாக களம் காணக்கூடிய அனைவருமே முத்திரை குத்துவது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பார்வையாக ஒரு ஒரு பத்திரிகையாளராக நீங்க பார்க்கறீங்க? அது எல்லோருக்குமே அதை சொல்றது சரியான ஒரு வாதம் இல்ல. அது பொதுவா இயலாமை வெளிப்படும் போது யாருமே வந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தத்துவார்த்த ரீதியாக பதில் இல்லாம போது கோபம் வந்துட்டு அநாகரிகமாக கிட்ட ஒரு போக்கு இருக்குல்ல அந்த மாதிரிதான் அரசியல் காலத்துல இந்த மாதிரி எதனா ஒண்ணுன்னா பட்னா அவன பி டீம் இந்த ஓட்டை இவர் பிரிக்கிறாரு அப்படின்னு வந்து தொடக்கத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது இனத்துரோகம் செய்த காங்கிரஸ் அதனுடைய மறுமுகம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு தேசிய கட்சி தனித்து அம்பலப்படுத்தி தான் களத்துல இறங்குறாரு. இங்க திராவிட கட்சி கடந்த 50 ஆண்டுகளாக இந்த இனத்துக்கு மிக பெரும் ஒரு துரோகத்தை செய்து அதனுடைய உச்சம் இந்த இனப்படுகொலை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இந்த களத்துல வராரு. வந்ததுல இருந்தது அதே நோக்கத்தோட தான் வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எங்கேயும் சமரசம் ஆகல. புரிதல் உங்களுக்கு? இப்ப நீங்க இதை வந்து இப்படி இப்படி பாருங்க அவர் வந்து என்ன கோரிக்கையை வச்சாரோ அதை நோக்கிதான் வந்துட்டு இருக்கிறாருந்தப்ப அவர் வந்து எப்படி இன்னொருத்தருக்கு வந்து பி டீமா ஏ டீமா மாற முடியும்? ஒரு விஷயம் இருக்கு தம்பி, அதாவது நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் என்னன்னா, அதாவது தொடக்கத்துல வந்து பார்ப்பனத்துக்கு எதிராக பிராமணியத்துக்கு எதிராக ஆரியத்துக்கு எதிரான அந்த கட்டமைப்பு திராவிடம் அப்படிதான் வளருது. நல்லா கவனிங்க. 52 தேர்தல் 67 67 தேர்தல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சமரசம் காலில் விழுறது சரணாகதி ஆகிறதுன்னு பல வழியில நீங்க எப்படி வேணாலும் இது பேரை வச்சுக்கலாம். அப்படியான விஷயங்களை தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து
எந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக அவருடைய கட்சி கட்டமைக்கப்பட்டதோ அதே பார்ப்பனிய ராஜாஜி தலைமையில கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து தேர்தலை எதிர்கொள்றாங்க. அப்படி கூட்டணி வச்சுதான் வெற்றி பெறுகிறார்கள். அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல சமவனுடைய கொள்கையை வந்து விட்டுட்டீங்க, என்ன நோக்கம்ன்றதை விட்டுட்டீங்க. நீ என்ன சொல்லிட்டு வந்தீங்க, பார்ப்பனிய வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, அதுக்கு எதிராக திராவிடம் சொன்னீங்க. ஆனா அதிகாரத்தில் உட்பாடுறதுக்காக நீங்க வந்து அந்த இடத்துல சமரசம் பண்ணிக்கிட்டு பார்ப்பனத்தோட கை பார்ப்பனியத்தோட ஆரியத்தோட கை கோர்த்துக்கிட்டு தான் முதன் முதலாகவே அதிகாரத்தில் சமரசங்க வந்துருச்சுங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து ஆரியத்தினுடைய பி டீம்னா ஒத்துக்கிறீங்களா திராவிடத்தை? ஆர்எஸ்எஸ் பி டீம்னா ஒத்துக்கிறீங்களா திராவிடத்தை? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்து பின்னணியில திரைமறைவில் இருக்கிற இன்னொரு நிழல் கட்சி தான் திமுக ஒத்துக்க முடியுமா? உங்களை ஒத்துக்கிறீங்களா நீங்க? நாங்க குற்ற சாட்டு சொல்றோம், நீங்க தொடக்கத்திலிருந்தே உங்க பயணம் அப்படிதான் இருக்கிறது அப்படின்றோம். ரெண்டாவது வந்து எமர்ஜென்சி வந்தது, இந்திரா காந்தி பேர்ல எமர்ஜென்சி வந்த உடனே கலைஞர் திமுகவெல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக கைது செய்து சித்திரவதை செய்தார்கள், அவங்க மிசாக்கால கொடுமைகளை பத்தி நிறைய முறை பேசுவாங்க, அதை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இப்ப அந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதி அவர்களை வீட்டுல போந்து ஸ்டாலின் அவர்களை கைது செய்தது மட்டும் இல்லாமல் திருமதி கலைஞர் இருக்காங்களே கண்ணனுடைய தயாள அம்மா அவர்களை வந்து மாடிப்படியெல்லாம் ஏறி ஏறி இறங்க வச்சாங்க. என்னன்னா, மறைவிடத்தில் வைரத்தை பதுக்கி வைத்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணியை கொச்சப்படுத்தி விட்டார்கள். உடன் பிறப்புக்கு கலைஞர் சொன்னது இது பொது வெளியில பொது மீட்டிங்ல. அதற்கு பிறகும் இந்த கருணாநிதி ஏன் செத்து போகாமல் இருக்கின்றேன் என்றால், இந்த காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்காக இருக்கின்றேன் அப்படின்னு சம்மதம் செய்தார் 75-76 அந்த பிரச்சனை எமர்ஜென்சி காலகட்டத்துல. அதுக்கு பிறகு தேர்தல் வருகிறது 80ல் அந்த பாராளுமன்ற தேர்தல் வருது. அதற்கு முன்னாடி 77ல் வந்து தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆயிடுறாரு. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனவனா அவர் எப்படியாவது வீழ்த்தணும், இது வளர்ச்சி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருணாநிதி உடனே வந்து இந்திரா காந்திக்கு சாதகமான சூழ்நிலையை மாறுறாரு. 1980 நாடாளுமன்ற தேர்தல் வரப்ப எந்த காங்கிரஸ் கட்சியை வேரோடு வேரடி மண்ணோடு வீழ்த்துவேன் என்று சொன்னார் கலைஞர், அதே காங்கிரஸை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்றாரு. சமரசமாகி அங்க விழுந்தாங்களா இல்லையா? அப்ப நீங்க வந்து காங்கிரசுடைய பி டீமா வளர்ந்து வந்திருக்கீங்களா இல்லையா ஒரு காலகட்டம் வரைக்கும்? தேசிய கட்சியினுடைய பி டீம்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? திராவிட கட்சிக்குன்னு தனித்த கொள்கை எதுவுமே இல்லை. நான் வந்து இவ்வளவு இதுவா பேசுவேன்னு சொல்ல வரல, ஒரு உங்க விவாதத்துக்கு நான் சொல்ல வரேன். நீங்க காலங்காலமா காங்கிரசுடைய பி டீமாக தான் இருந்திருக்கீங்க. ஒரு 20 ஆண்டு காலம் மத்திய அரசு கூட்டணி அறந்துகிட்டு அவங்களுக்காக நீங்க வந்து ஒரு இனப்படுகொலை விட்டு கொடுத்துருக்கீங்க, நிறைய சமரசமாயிருக்கீங்க, கட்சி தீவை விட்டு கொடுத்துருக்கீங்க. கல்விக் கொள்கைய மாநில பட்டியலில் இருந்து கல்விக் கொள்கை வெளியேறியது எடுத்துக்கொண்டது கருணாநிதி பீரியட்ல இந்திரா காந்தி இருந்த போது எமர்ஜென்சி காலகட்டத்துல எடுத்துக்கிட்டாங்க. அது பிறகு நேருவின் மகளே வருக அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிருந்தப்ப, ஐயா அம்மா நாங்க மாநில சுயாட்சி பேசக்கூடிய திராவிட கட்சி, நீங்க இந்த மாதிரி மாநிலத்து இந்த கல்விக் கொள்கையை எடுத்துக்கிட்டீங்க, அந்த கல்விக் கொள்கையை கொடுத்துருங்க சொல்லிட்டு கேட்டு வாங்கவே இல்லையே. கடைசி வரைக்கும் வாஜ்பாய் பீரியட்ல ஒரு 5 வருஷம் நாங்களே கேட்டு வாங்கலீங்களே, 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தாங்களே கேட்டு வாங்கலீங்களே, எத்தனை மாநில உரிமை பறிக்கப்பட்டது, இவர்கள் மத்தியில பவரா இருக்கு. மத்திய தான், மத்திய அரசு தான் நமக்கு முதன்மையான எதிரியாக இருக்குது. அந்த மத்திய அரசோட வாஜ்பாய் ஆட்சியில் ஒரு 10 முறை 5 ஆண்டு வந்து வாஜ்பாய் ஆட்சி, 10 ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில், அதுக்கு முன்னாடியும் வந்து ஆதரவாக தான் இருந்தார் டெல்லியில, 18-20 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசில் அங்கம் வகித்து கொண்டு மத்திய அரசில் உறவாக நட்பாக இருந்த திமுக இந்த மாநில கொள்கை எல்லாத்தையுமே விட்டதுக்கு காரணம் நீங்க வந்து பாஜக காங்கிரஸ் வந்து பீட்டுமாவே இருந்தீங்கன்னா ஒத்துப்பீங்களா அப்படின்ற கேள்வி வருதுல்ல. நீங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் அது ஒரு கொள்கையை வச்சு வெளியே வருது, நாம் தமிழர் கட்சி உடனே பி டீம்னா என்ன அது? அது உங்களுடைய இயலாமை, இயலாமைக்கான வார்த்தை அப்படித்தான் வரும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமா, ஒரு இயலாமையின் வெளிப்பாடுதான் வந்து அது போன்ற குற்றச்சாட்டுகளுடைய பின்னணி அப்படிங்கறத ஒரு பாஸ் ரெக்கார்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க, என்னால அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அளவுல ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா 150-174 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 3வது இடம் அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த 3வது இடம் அப்படிங்கிறது 2 அல்லது 1.5 நோக்கி நகரணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அஸ் அ ஜேர்னலிஸ்டா நீங்க ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு ரீதியா பார்ப்பீங்க. சோ கட்டமைப்பு ரீதியா வளர வேண்டிய தேவை இன்னும் அதிகமாக இருக்கிறதா நாம் தமிழர் கட்சிக்கு, உங்களுடைய பார்வை? மிக சரியாகவே நகர்ந்து வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாக்குறேன். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அந்த கட்சி 3% எடுத்த போது அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் வராது, சும்மா ஏதோ ஒரு இதுல வந்துருச்சு இது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு மாற்று சக்தி வளர்ந்து விடுவது பிடிக்காது, அது தமிழ் தேசிய தளத்தில் வந்து வளர்ந்து விடுவது பிடிக்காதுன்றதுதான் திராவிட கட்சியில ரத்தத்துல ஊறி போன ஒரு ஆதங்கமாக நான் பார்க்கிறேன். ஒரு நாகரிகமான அரசியலுக்கு எல்லோரும் வரட்டும், இது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய இடம், இது 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னு மாவோ சொல்றதை வந்து பேசுவாங்க திராவிட கட்சி தோழர்கள்.
ஆனா மாற்று சிந்தனையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வரும்போது அதன் மேல அவதூறுகளை வாரி வீசுவதாகத்தான் அவங்க வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் தமிழர் கட்சி மேலயும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அதை தாண்டி 3% இப்ப 7% இடத்துக்கு வந்து நின்று இருக்கிறதா இல்லையா? அப்ப காணாம போறதாக்கா அதனுடைய நகர்வு சரியாம இல்லாம போயிருந்தா கீழே போயிருக்கும். அந்த கட்சி அடுத்து எப்படி நடந்துக்கணும்ன்றது அதை தன்னை தகவல் வச்சுக்கிறது அதனுடைய இயற்கையோடு ஒத்து வர ஒரு கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். கால சூழல் இந்த இயற்கை அதை வந்து இன்னைக்கு களமாற விட்டு இருக்கிறது அப்படின்றத நான் பாக்குறேன். அதுல வந்து சீமான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பராக சரியா நகர்த்திட்டு வெளிப்பாடு 3% என்பது நீங்க பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு. ரெண்டு பக்கமும் சாதாரணமா இல்ல அந்த தேர்தல். இவர்கள் வந்து ஒரு கட்சியை வந்து கொச்சியப்படுத்துகிறார்கள்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல கூட்டணி இல்லாமல் தனித்து 234 தொகுதியிலும் நின்று எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு ஒரே ஒரு முறை நீங்க நிரூபிக்கணும். ஒண்ணு 10 பைசா நீங்க மக்களுக்கு வந்து பணத்தை லஞ்சமாக கொடுக்க கூடாது. பணத்தை நீங்க கொடுத்ததுக்கு ஆதாரம் எக்கச்சக்கமா இருக்கிறது. நேரு அவர்களிடம் வந்து அவங்க கட்சி நிர்வாகி பேசுகிறார்கள், ஐயா நம்ம வந்து 200 ரூபாய் கொடுத்தோம், அதிமுக 500 ரூபாய் கொடுத்துருச்சு அப்படின்னு. அப்படியா? அந்த 500 ரூபாய் கொடுத்தது ஒண்ணு அது போய் அதை போய் சேராது, நம்ம காசுதான் அது, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து வெளிப்படையா வந்தது. பணம் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமா வாரி இறைச்சிருக்கிறாங்க. இதுக்கான வந்து எந்த ஆரியத்தை எதிர்த்தார்களோ அந்த ஆரிய தலைமையில் இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் என்கிற அந்த நபரை 380 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டு தேர்தலுடைய பணிக்காக வந்து நியமிச்சு இப்படிலாம் அதுக்கான வரைவுகளை வைத்து இந்த தேர்தலை வந்து நடத்தி வெற்றி காண வேண்டும் செலவு செய்திருக்கிறாங்க. இவ்வளவும் இல்லாமல் நீங்க ஒரே ஒரு முறை தேர்தலில் வேலை செய்து நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதை வந்து கையில வச்சுக்கிட்டு நீங்க இன்னொரு கட்சி விமர்சனம் செய்தால் அது நியாயம்னு சொல்லலாம். ஆனா நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எப்படி வந்து வேலை செய்தீங்க, எவ்வளவு பணத்தை அடைச்சீங்க? கூட்டத்தை கூட்டுவதற்கு பணம், குவார்டருக்கு இவ்வளவு பணம், பிரியாணிக்கு இவ்வளவு பணம், எத்தனை கோடிகள் நீங்க வந்து ஒதுக்கிருக்கீங்கன்னு கண் கூட எல்லாமே பாத்துருங்க. நான் இங்க வந்து பேருந்துகள் அந்தந்த பகுதியில நின்றுட்டு இருந்தது, மக்களை குறை சொல்லல. அவர்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் வேலை ஒரு 500 ரூபாய் காசு கிடைச்சா போதும் அப்படின்றதால வந்து வந்துருவாங்க. தினசரி காலையில இருந்து ஒரு பகுதியில வந்து வண்டி வரும், அந்த மாதிரி பல வாகனங்கள் பேருந்துகள் வரும், குறிப்பிட்ட இடத்துல போய் காத்துக்கிட்டு இருப்பாங்க கொடியை பிடிச்சிக்கிட்டு. மத்தியானம் அந்த கட்சி நிர்வாகி வருவாரு திமுக தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து, உடனே வந்து முடிச்சுட்டோன்னா அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த கட்டமைப்போடு நகர்த்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு வங்கிக்கும். ஒரு ஒத்த பைசா செலவு இல்லாம, வாகன வசதிகள் இல்லாம, மொத்த தொகுதிக்காமல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியாமன்னு சொல்ற அந்த கட்சி, அது எடுத்துக்கிற திமுகவினுடைய திமுகவுக்கு இணையான ஓட்டு நீங்க சொல்ல போனா அது இணையான ஓட்டு இல்லை, அதை விட மேலான ஓட்டு, உண்மையான ஜனநாயகத்தினுடைய மீட்பு ஓட்டுன்னு பார்த்தா அது நாம் தமிழர் கட்சி எடுத்த ஓட்டு தான் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும். நீங்க எப்படி கம்பேர் பண்றதே முதல்ல தப்பு. அது இன்னொரு வாதமும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து பொதுவா ஒரு 3வது இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட இந்த சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு 90 வாங்கியிருக்கிறாங்க, அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு 80 வாங்கியிருக்கிறாங்க. 3வது நீங்க வைக்கிறீங்க, பட் 3வது அப்படிங்கிறது 10க்குள்ளதான் வாங்கியிருக்கிறாங்க. நீங்க இது எப்படிங்க நீங்க 3வதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இதனுடைய பின்னோட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி ரொம்ப நல்ல கேள்வி இது. என்னன்னா 2 நாளா அப்படிதான் சுத்திட்டு இருக்கு. திடீர்னு இப்படி ஒரு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்குது. என்னன்னா இதை சொல்றவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட அந்த அன்புக்குரிய கட்சியாக பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஊடக பின்னணியை கொண்ட நண்பர்களாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. யாருன்றது பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் இப்படி ஒரு இதை கட்டமைக்கிறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி வந்த 7% என்பது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு சாதாரணமானது அப்படின்னு மக்கள் மத்தியில பதிய வச்சிடணும் அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. நான் ஏன் இந்த இடத்துல வந்து விடாம இதை வந்து பேசுறேன்? நான் அந்த கட்சி உறுப்பினர்லாம் இல்லை. தமிழ் தேசிய தளத்தில் ஒரு அரசியல் ஓட்டு அரசியலுக்குள்ளாக ஒரு கட்சி வருகிறது என்பது அதை நான் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தளத்துல நின்று பேசுறேன். இதுதான் விஷயம். இப்ப வந்து இவங்க சொல்றாங்கல்ல, திமுக வந்து ஒரு 100% வாக்கு வச்சிட்டு இருக்குது, அதிமுக 80, இவர்கள் வந்தா ஒரு 60% அப்படின்னு சொல்றப்பதான் அது 3வது இடம். இது 10க்குள்ளார 7 எங்கேயோ இருக்கிறதே அப்படின்றாங்க. சரி, இப்ப உங்களுடைய பார்வைக்கே நான் வரேன். திமுக அந்த தேர்தல் எடுத்தது 36% ஓட்டு, நாம் தமிழர் கட்சி இருக்கிறது 7, 36% 38 வச்சுக்க திமுக. அந்த திமுகவுக்கு மட்டுமே அங்க ஓட்டு பிரிச்சு எண்ணி இதனுடைய திமுக 36% சொல்லியிருக்கிறாங்களா எங்கேயாவது? திமுக தொகுதிகளில் வெற்றி பெற்றவனுடைய சதவீதத்தை வச்சு 36-38% சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டுங்களா? அந்த திமுகவுக்கு 13 கூட்டணி கட்சிகள் அந்த தொகுதிக்குள்ளாக வாக்குகளை செலுத்தியிருக்கிறது. 13 கட்சிகளுடைய ஓட்டு அங்க விழுந்து அது வந்து அங்க 36% திமுக பாக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது, 4 தொகுதி, அது இல்லாம 2 தொகுதி, அது எல்லாம் மொத்தமும் சேர்ந்து வந்து பார்த்து அவங்களோட தொகுதி 10% சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து 2% ஓட்டுகள்னாக்க கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக நின்று அந்த தொகுதிக்குள்ளாக 13 திமுக உள்ளிட்ட 13 கம்யூனிஸ்டுகளை தவிர்த்து 12 கட்சியினுடைய ஓட்டு அங்க விழுந்திருக்கு கம்யூனிஸ்டுக்கு.
அப்படி வந்து அந்த கன்வென்ஷனுடைய ஓட்டு வங்கி அவங்க வந்து தொகுதியை வந்து குறைவாக நின்னாங்கல்ல, அதை வச்சு அவங்களுக்கு வந்து 2% அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து 13 கட்சியுடைய ஓட்டை பிரிச்சிருங்க தனியா, ஒன்னொன்னுக்கு 2% வைங்க, சரி சரியா சராசரியா, பெரிய கட்சி சின்ன கட்சின்னு நம்ம அதிகமா பிரிக்க வேணாம் குறைவாகவும் பிரிக்க வேணாம். 2-2% போனா கூட 12-2 எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு, 24% போயிடுச்சுங்களா, 24 போனா 36 மீதி எத்தனை சதவீதம் திமுக அப்படி வாங்கல நீங்க பேசுங்களா. நீங்க அதிமுக நாம் தமிழருடைய ஓட்டு வாங்கி 7% அதை அதையும் டேமேஜ் பண்ணுன்னு இவ்வளவு நுணுக்கமா நீங்க பேசுறீங்கல்ல. 36% என்பது திமுக மட்டும் வாக்குகளை தனியா பிரிச்சு எண்ணி சொல்லியிருக்கிறாங்களா, அந்த தொகுதிக்குள்ளார 13 கட்சி ஓட்டு சேர்ந்து விழுந்தது அப்படின்னு தானே எடுத்துக்கிறோம் நம்ம. அந்த 13 கட்சியினுடைய ஓட்டு நீ பிரிச்சுட்டு, 12 கட்சியினுடைய ஓட்டு பிரிச்சுட்டு திமுக மட்டும் பாத்தீங்கன்னா 16%, 18% அவ்வளவுதான் இருக்கு. இந்த 16-18% அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஈக்குவல் பண்ணிட போகுது. இதெல்லாம் பெரிய விஷயம், போட்டி போடுங்க நாகரிகமா, பணத்தை இறைக்காம தேர்தல் கமிஷன் கிட்ட பணத்தை. இன்னொரு விஷயத்த, இந்த தேர்தல் நடத்துற விதம் இருக்குல்ல, இதே வந்து ஒரு ஜனநாயக கேலி கூத்து அப்படின்னு பல முறை நாங்க எழுதியிருக்கிறோம் முன்னாடி குமுதத்துல இருந்த போது. அந்த காலகட்டத்திலேயே வந்து வந்து 100-98 வாக்குகள் வாங்கின ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு, 97 ஓட்டு வாங்கின ஒரு கட்சி தோத்து இருக்குன்னு சொன்னா, அந்த 97 பேர் இருக்கிறாங்கல்ல இந்த பக்கம் வாக்கு போட்டவங்க, அப்ப அவங்களுடைய பிரதிநிதித்துவம் என்னவா நீங்க பாக்குறீங்க? 97 பேர் அடையாளம், அதுதான் எல்லா நாடுகளையும் அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்கு. நீங்க அந்த அந்த அடிப்படையில வைக்கணும். முதல்ல வந்துட்டு தேர்தல் முன்னாடி எல்லா கட்சியுமே கூட்டு பேசி அப்பொழுதுதான் நீங்க ஒரு ஒரு கட்சிக்கு புது சின்னத்தை கொடுக்கணும், புது இல்ல நம்பராவது கொடுக்கணும். அதுமில்ல ஒரு கட்சி 50 வருஷமா உதயசீரியனை வச்சிருக்கோம், ஒரு கட்சி 30 வருஷத்து 40 வருஷத்துக்கு அட்டையில சின்னத்தை வச்சிருக்கோம், ஒரு கட்சி 40-50 வருஷம் தாமரை வச்சிருக்கோம், ஒரு கட்சி வந்து சுதந்திர காலத்துல இருந்தே உங்களுக்கு கை சின்னத்தை வச்சிருக்கோம். அவர்களோடு நேற்று வந்து நாம் தமிழர் வந்து விவசாய சின்னத்தை தூக்கி பிடிச்சி இந்த ஓட்டு கேட்டு இதன் மூலமா ஜெயிக்கிறத வந்து நீங்க அந்த கம்பேர் பண்ணி பேசுற விதமே தப்பு இல்ல. முதல்ல இதே வந்து ஆரோக்கியமான சமமான வாய்ப்பு, சம வாய்ப்பு கொடுத்துட்டு சம சின்னத்தை கொடுத்து விட்டு சமத்து எல்லா கட்சியும் இவ்வளவுதான் தொகை செலவு செய்யணும், தேர்தல் ஆணையமே அந்த செலவை செய்யும் அப்படின்னு ஒரு முறை வச்சு பாருங்களேன், அப்ப என்ன வருதுன்னு பார்த்தலாம். அதுல வந்து தோத்துட்டா திமுக நாள் தொடர்ந்து வெளியேறி போட்டோம், தோற்கிற கட்சி வெளியேறி போகட்டும், மக்கள் புறக்கணிக்கிறார்கள். முதல்ல இந்த கான்செப்டே தப்பு. யாருக்கு எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க கொடுத்துட்டு போறதுதான் ஒரு நாகரிகமான ஜனநாயகமான அரசியலா இருக்கக்கூடிய. 97 எடுத்தவர் வந்துட்டு வெற்றி பெற்றார், 96 எடுத்தவர் வெற்றி பெறலாம், அப்ப 96 பேர் அதுக்கு அங்கீகரிக்கிறாங்களா ஒரு கட்சியை, அதை நீங்க வந்து அங்கீகரிக்க மாட்டீங்கல்ல. எதுக்கு இந்த கேள்வி சொல்ல முக்கியமான, இந்த 7% இப்படின்னு சொல்றாங்கன்னா, நீ 36% உன்னுடைய கூட்டணி கட்சிகள ஓட்ட கழிச்சுட்டு உங்களுக்கு மட்டும் எவ்வளவுன்னு பாருங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலாக 1000 கோடிகளை செலவு செய்து பல சூழ்ச்சிகளை செய்து பல சரணாகதிகளை சமரசம் செய்து கொண்ட அந்த கட்சி எடுத்தது 16-18% தான் அப்படின்னு வந்தாக்கா நீங்க ஒத்துப்பீங்களா? நான் சொல்றேன் இப்ப அவ்வளவுதான் இருக்குது அந்த கட்சிக்கு ஓட்டுன்னு சொல்றேன், விரோதத்துல சொல்றேன். ஒரு விமர்சனம் நீங்க வைக்கிற விமர்சனம், நான் தமிழர் கட்சி 4-7 தான் எடுத்துக்கிறது, அது எப்படி வந்து வந்து 3வது இடம் அப்படின்னா நீங்க எப்படி முதல் இடம் வாங்க? 36-12 கட்சி ஓட்டை கழிச்சுட்டு உங்களுக்கு மட்டும் எவ்வளவுன்னு சொல்லுங்க வாங்கலாம் அப்படி இருங்களா ஒரு முறை அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அல்ல, திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை அப்புறப்படுத்தணும், அதை வந்து சீர்குலைக்கணும், அந்த 7% என்பது ஒரு பொருட்டல்ல என்பதை மக்கள் மத்தியில பதிய வைக்கணும்னு சொல்றப்ப அது பிரச்சாரம் செய்ய கோரிடுவது தான் பேக் ஃபயர் ஆகும். திரும்ப இந்த மாதிரி கேள்விகள் எழும்போது, ஆமாம்பா திமுக 36% சொல்லியிருக்கிறாங்க, 12 கட்சி ஓட்டு அங்க விழுந்திருக்குது, அதெல்லாம் கழிச்சிருங்க, கழிச்சிட்டு மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, ஒவ்வொருக்கும் 2-2% வச்சா கூட 24% போயிடுதாப்பா, 20% போயிடுச்சுன்னா மீதி 16 தான் திமுகவான்னு ஒரு எண்ணம் எல்லாரும் யோசிப்பான்ல. இப்ப நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்க கட்சியை இப்ப நிறுத்த போறீங்க. இன்னொரு ஒரு குறிப்பிட்ட வாதம் வைக்கிறாங்க சார், நான் மூத்த சில பத்திரிகையாளர்கள் நான் பேசுற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் பல தேர்தல்களை பார்த்து கடந்து வந்தவர், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவர், தனித்து நிற்கிறது அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும் நீங்க நம்புறீங்களா? குறைந்தபட்சம் ஒத்த கருத்துடைய நபர்களோட ஒரு கூட்டணியை திரு சீமான் அவர்கள் அமைக்கணும் அப்படின்னு அவருடைய நலம் விரும்பிகளை ஒரு சில பேர் பேசுறத நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க எப்படி அதோட ஒத்து போறீங்களா? குறைந்தபட்சம் ஒத்த கருத்துல கூட்டணி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது வந்து அந்த கட்சியினுடைய தலைமை எடுக்க வேண்டிய முடிவு, அது அந்த கேள்விக்கான சரியான பதில் அங்கிருந்து வரணும். பட் என்னுடைய கருத்து நான் வந்து ஒன்னு சொல்றேன், ஒரு 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 இது இருக்குல்ல, ஒரு தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைந்தால் எல்லாமே சாத்தியப்படும்ன்றதுக்கு நான் ஒன்று சொல்ல வரேன். 49ல் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கின போது என்ன, 52ல் உடனே சுதந்திரத்துக்கு கிடைச்ச உடனே உடனே தேர்தல், 52 என்ன ஏதுன்னு தெரியல, அப்ப வந்து நிக்கிறாங்க. சந்தர்ப்பம் எப்படி வருதுன்னு பாருங்க, 67 தேர்தல் அடுத்தது வருது, அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரணகலமாகி ஒரு 400க்கு மேற்பட்ட உயிர் பலி நடக்கிறது,
அப்போ உணவு பஞ்சம் வேற நடக்குது. இது எல்லாமே சேர்ந்து திமுகவுக்கு சாதகமாக மாறுகிறது. காங்கிரஸ் மீது ஒரு அதிருப்தி மக்களுக்கு, புரியுதுல உங்களுக்கு? சாப்பாடு சரியா ரேஷன் இல்ல, 3 படி அரிசி, ரூபாய்க்கு 3 படி அரிசி எல்லாம் திமுக டிக்ளேர் பண்ணுது. ஏழைகளுடைய குடிசைகள்லாம் மாட மாடிகையாக மாறும் அப்படின்னு வசனம் பேசுறாரு அண்ணா. தம்பிகளும் அதே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உடன்பிறப்புகளும் இப்படியாக சொன்ன உடனே இந்த ரிக்ஷாக்கள் எல்லாம் ஓடுகிறது, அது வந்து நவீன வாகனமாக மாறும். பின்னாடி எல்லாம் மாத்தி இருக்கிறாங்க, அது அதிகாரத்துக்கு வந்தோடனே எல்லாருமே செய்யக்கூடியதுதான். இதுல வந்து மயங்கி இப்படியான ஒரு கால சூழல், இந்த அரசியல் நேர் இதெல்லாம் சேர்ந்து ராஜாஜியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வெற்றி பெற்ற விதம் அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை மாறந்தா இல்லையா? 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்றது வாய்த்து வாய்த்தது இல்லை உங்களுக்கு. இப்ப நீ ஏன் இன்னொரு கட்சிக்கு அது வரவே வராதுன்னு ஏன் வாதம் பண்றீங்க? தனித்து நின்று அவங்க வந்து இப்ப ஒத்த கருத்துகள், இவங்க ஒண்ணு ஒரு 5 வருஷம் வளர்ந்துட்டு இருக்க போறாங்க. அப்ப ஒத்த கருத்துள்ள யாரே ஒருத்தருக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ, இல்ல வேற யாரோ ஒரு கட்சிகளோ, இல்ல வேற வெளியில பொதுவாக உருவாகக்கூடிய கட்சிகளோ, இல்ல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நாங்க உங்களை வந்து ஆதரிக்கிறோம் ஒத்த கருத்துடைய வந்தாங்கன்னா அது நாளைக்கு பலமா மாறுது. எப்படி வராதுன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியில இருந்து பிரிச்சு வெளியே போட்டாங்க 72ல. வெளியே போட்ட உடனே வந்து அடுத்து தேர்தல் இடைத்தேர்தல் வருது. எம்ஜிஆர் வந்து ஓட்டு கேட்கிறாரு, சின்ன என்னன்னு மக்கள்கிட்ட கேட்கிறாரு, மக்கள் எல்லாமே கையை எப்படி காட்டுறாங்க. எம்ஜிஆர் வந்து அழுததாக சொல்கிறார்கள் அந்த மேடையில. எந்த அளவுக்கு தன்னை வந்து திமுகவோட இணைச்சு இந்த மக்கள் பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ரட்டை இலை 2 இலை காமிச்சு, ரட்டை இலை வந்து தெரியும், இந்த ரட்டை இலை இந்த 2 இலை இருக்கும், அதுக்கு ஓட்டு போடுங்கன்னு அழுதுபடி விலைக்கு சொல்லி ஓட்டு கேட்டதா சொன்னாரு. அன்னைக்கு வந்து இந்த திமுகவிலிருந்து அவர் தூக்கி வெளியேற்றிய அந்த அதிருப்தி மற்ற விஷயங்கள் சேர்ந்து எம்ஜிஆருக்கு கை கொடுத்து அவர் அந்த இடைத்தேர்தலை வெற்றி பெற்றாரா இல்லையா? சந்தர்ப்பம் அமைஞ்சதா இல்லைங்களா? அவர் வந்த உடனே அடுத்தது உடனே வந்து பாத்தீங்கன்னா 77 சட்டமன்ற தேர்தல். எம்ஜிஆர் வந்து எல்லாருமே தனித்தனியா நிக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்து முதலமைச்சரா உட்கார முடிஞ்சது? சந்தர்ப்பம் அமைஞ்சதுங்களா இல்லையா? எல்லாமே திமுக தான், திமுக வந்து பிரிஞ்சது தான் எம்ஜிஆர். திமுக ஓட்டு அங்க பாதி இருக்கிறது. மக்கள் ஆதரித்தாங்களே, ஏன் ஆதரிச்சாங்க? ஏன் வந்து கருணாநிதி அன்னைக்கு புறக்கணிச்சாங்க, திமுகவை புறக்கணிச்சாங்க, காங்கிரஸ் புறக்கணிச்சாங்க, கம்யூனிஸ்டுகள் அன்னைக்கு பெரிய கட்சிகள்லாம் இல்லை, 4 தான் இருந்தது. அதுல எம்ஜிஆர் தான் புது கட்சி அன்னைக்கு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக இதுதான் பிரதான கட்சியாக இருந்தது அன்னைக்கு. புறக்கணிக்க மக்கள் வந்து ஏன் எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டாங்க? நான் அதை ஏத்துக்கிட்டு முதலமைச்சராக வந்தாங்க. இறக்குற வரைக்கும் 12 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்துட்டு போனார், எப்படி சாத்தியமாச்சு? சந்தர்ப்பம் அந்த அரசியல் வாய்ப்பு வந்து வரும், அதை விட்டுட்டு அவங்க தனியா இருந்தாங்கன்னா வர முடியுமா? வர முடியும்னா நீங்க வந்த மாதிரியே தான் அவங்க ஒரு நாளைக்கு வருவாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, உங்க பார்வை எடுத்துக்க முடியாது. இன்னொரு நான் கேள்வியும் கேட்க நினைச்சிருந்தேன், இதுக்கு நீங்க இந்த விமர்சனங்களை பல தடவை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் அதை கேட்கிறேன். முக்கியமாக அவரோட பயணித்தவர்கள் இன்னைக்கு வெளியே இருக்கிறவங்க, இன்னைக்கு வேறொரு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் திமுகவை கடுமையா தாக்குறாரு, பட் அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படிங்கிறத பல தரவுகளோட முன்வைக்கிறாங்க. நீங்க அதோட உடன்படுறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழலை திரு சீமா அவர்கள் கையில் எடுத்தார் அப்படின்னா அது இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பை உருவாக்கும் நினைக்கிறீங்களா? அது வந்து இங்கேயும் திசை மாறி போறாரோ அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பாதா? இல்லை, அப்படி திசை மாறி போறதுன்னா இளைஞர்கள் எப்பயும் பிரிஞ்சிருக்கணுமே. அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, இந்த கொத்துச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. பிரிஞ்சு இல்ல போயிருக்கணும் இளைஞர்கள். எப்படி இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு வந்தது, இவ்வளவு சதவீதம், 1,000,000 இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த பக்கம். இதை வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ஒரு அந்த அதை நீங்க ஏதோ திட்டமிட்டு ஒன்னு நீங்க அந்நியப்படுத்தணும், தவிர்க்கணும், அப்படி அதை வந்து உடைச்சணும்னு திட்டமிடுறப்பதான் நாங்க இப்படி பேச வேண்டியதா இருக்குது. நாங்க வந்து தமிழ் தேசிய தளத்துல இப்படி பேசுறோம், அது சீமானுக்காக பேச வரல. இப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னா, ஒரு கட்சியை மட்டும்தானே, நிறைய சந்தர்ப்பங்களை அதிமுகவையும் கடுமையாக தாக்கி இருக்கிறார். அதிமுக தாக்கி பேசியிருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசியிருக்கிறார். நீங்களா தான் திருப்பி 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 இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வரீங்க அதிமுக தாக்குறதுல. இப்ப வந்து அதிமுக பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கியால பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே இந்த ஊடகங்கள் தான் 2 நாளா பேசிக்கிட்டு இருக்கு. ஏதோ திமுக ஓட்டவங்க பாதிக்கல மாதிரியும் அதிமுக வெற்றி வாய்ப்பை தான் பாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி. பல தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பு போறதுக்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைய காரணமும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு தான்ன்றது. இதுவரைக்கும் 2 நாளாக இந்த கட்சி இவ்வளவு ஓட்டு எடுத்திருக்கிறது, இவ்வளவான தொகுதிகளில் இந்த கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறது, இத்தனை தொகுதிகளில் இந்த நெருக்கடி. ஒரு ஊடகம் இதை பத்தி பேசல, குற்றச்சாட்டை பத்தி மட்டுமே பேசியிருக்கிறது. அது எடுத்து 7% அது சரியான ஓட்டு இல்லைன்னு பேசுது. அவரு தொடர்ச்சி அந்த கட்சியில ஒரு சார்பா தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு பேசுது. எல்லா இடத்துலயுமே திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே சகட்டுமே இருக்குது. சில இடங்களில் காரணங்களுக்காக ஆதரிச்சு பேசியிருந்தார். 7 விடுதலையில இவங்க தீர்மானம் நிறைவேற்றி போட்டப்ப ஆதரிச்சாரு.
முருக திருவிழாவுக்கான அரசு விடுமுறை என்ற போது இவங்களுடைய நீண்ட கால கோரிக்கை, அதனால ஆதரிச்சு பேச நேரத்தை ஆதரிச்சு பேசியிருக்கிறார். மற்றபடி ரெண்டுமே ஒத்த ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது மாதிரி எல்லா இடத்துலையும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அது நீங்களா வந்து ஒரு குற்றச்சாட்டு. இப்ப இந்த தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக உடன்பிறப்பவருடைய பதிவு எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டு பெட்டி ஏதோ பண்ண போறாங்க, ஓட்டு பெட்டி ஏதோ பண்ண போறாங்க, கண்டெய்னர் போற இடத்துல மிரண்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க, ஓடிட்டு இருந்தாங்க, உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த வந்து ஏதோ பெரிய ஊழல் நடக்க போகிறது, ஓட்டுல வந்து மாற்றம் நடக்க போகிறது, வாக்கு இயந்திரத்துல மோசடி செய்ய போகிறார்கள். இப்ப ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்க? நீங்கள் வெற்றி வெற்றி பெற்றுட்ட உடனே உங்களுக்கு வந்து அது வந்து நல்லதா தெரியுது, இல்லைன்னா அது நீங்க இருந்த அளவுக்கு அந்த தேர்தல் ஆணையத்தையும் அந்த வாக்கு இயந்திரத்தையும் அதுல வந்து அந்த மோசடியும் நீ பேசியிருப்பீங்க, கொஞ்சம் குறைஞ்சிருந்தீங்கன்னாக்கா நடந்திருக்குமா இல்லையா? புரியுது. அப்ப நீங்க நீங்க எப்படியானவர்கள்ன்றத நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து சைலண்ட் ஆயிடுறது, இல்லைன்னா நீங்க அதை வரவேற்கிறது. அந்த மாதிரிதான் இப்ப இந்த விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் நான் பாக்குறேன். நானு எல்லா கட்சியுமே அவர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, கடுமையாவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பயம் வருது, எங்க நம்ம அதிகமா தோத்துட்டோம்னா அதுக்கு காரணம் இப்படியான ஒரு குற்றச்சாட்டுலாம் வரணும்னு பத்து ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. ஓட்டு பெட்டியில வந்து சீட்டிங் பண்ண போறாங்க, நாம் தமிழர் கட்சி அதிமுக விமர்சிக்கல, அப்புறம் பி டீம் பாஜக விமர்சிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா நீங்க தேர்தலில் நியாயமாக இருந்தாக்கா இது வரைக்கும் அவர் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணதில் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா நியாயம் சொல்லலாம். அந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவருக்கு சொல்றேன், ஆதன் இதை நான் சொல்லலை, உங்களையும் சொல்லலை. எல்லா இடத்துலையுமே மிக மோசமா காங்கிரசனுடைய இன்னொரு கொடூர முகம் பாஜகன்னு கடுமையாக விமர்சனம் பண்ணிடுது. அப்புறம் என்ன இதுக்கு மேல நீங்க பண்ணணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப இதே மாதிரிதான் வந்துட்டு அவர் வந்து பிஜேபியை வந்து ஒரு மனிதகுல விரோதி அப்படின்னா பதிவு பண்ணிருக்கிறாரு. மோசமா பேசி அதாவது சீமான் அவர்களை வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தை கைது செய்ய மாட்டேங்கிறாங்க, அவரை நெருங்க மாட்டேங்கிறாங்க, சோ அவரை வளர்த்து விடுறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க, பின்னணியில வைக்கிறாங்க. என்னங்க நீங்க தான் வந்துட்டு இதே கட்சிகள்லாம் சிலர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சீமானை வந்து சிறையில வச்சு வளர்த்து விட்டதே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. நடவடிக்கை எடுத்தாக்கா உடனே வந்து வளர்த்து விட்டதே நாங்கள் தான் இவங்க பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. இதே உடன்பிறப்புகள் வந்து சீமானை சிறையில வைத்து பெரியால ஆக்கியதே எங்க கலைஞர் ஐயா தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க. என்ன கைது செய்தால் அப்படி பேசுவது, கைது செய்யலன்னா என்ன கைது செய்யல அப்படின்றது பிரச்சனை. எக்கச்சக்கமான பேர் மேல வழக்கு பதிவு செய்து நியூட்ரல் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. பல தலைவர்கள் மேல இருக்குது, எடுத்தோடனே யாருமே கைது பண்ணிட மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை பார்க்கட்டும், நாளைக்கு நீங்க வேணான்றப்ப உங்களை வந்து டக்குன்னு கைது பண்ணாம நெருக்கடி கொடுப்பாங்க. எல்லாமே அரசியல், எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய விஷயம்தான் அது. இன்னைக்கு அதே சட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கலாமா? சீமான் மட்டுமே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சீமான் வந்து அதான் நீங்க வந்து ஒருவேளை நம்ம பின்னடைவை நோக்கி போய்விடுவோமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு காரணங்களை நீங்க முன்கூட்டியே வச்சுக்கிறீங்கல்ல, அதுல ஒண்ணுதான் இந்த தேர்தல் வாக்கு பெட்டியில வந்து மோசடி செய்ய போறாங்க, அவர் பி டீம், அவர் வந்து அதிமுக விமர்சிக்கிறதுல பாஜக, இதெல்லாம் ஒரு காரணங்கள் நீங்க அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதைதான் திரும்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படிதான் ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு அச்சம் வந்து உருவாகி இருக்கிறது வளர்ச்சி அச்சம் அச்சம் இல்ல இல்லன்னா ஏன் இன்னைக்கு எல்லாமே இவ்வளவு கதறல? நாம் தமிழர் கட்சி அந்த சீமான், சீமான ஒரு ஆள் இல்லை, அது ஒரு பொருட் இல்லை, அவர் அது 7% எல்லாம் ஒரு பெரிய வாக்கு வங்கியா, இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்கிற நீங்கள் எதற்காக இந்நேரமும் சீமான் சீமான்னு கதறிட்டு இருக்கணும்? நாம் தமிழர் கட்சி பார்த்து அந்த தம்பிகளை பார்த்து ஏன் அலண்டுகிட்டு இருக்கணும்? வேற தேசிய பிரச்சனை உங்களுக்கு, பாஜகவுக்கு எதிராக ஒரு விஷயத்த வரி என்ன ஆச்சுன்னு ஒரு இன்னைக்கு பேச முடியுமா? உங்களால அதிகாரத்துக்கு வந்து விட்டீர்கள், 2-1 நாட்கள் இருக்கிறது, அவகாசம் கொடுக்கலாம். நான் இல்லைன்னு குறை சொல்ல வரல, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவகாசம் கொடுக்கலாம், அவங்கள தன்னை நிலைநிறுத்திக்கணும். கொரோனா நெருக்கடி இருக்கிறது திமுகவுக்கு, அதுல இருந்து மக்களை வந்து மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமை இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நிதி நெருக்கடி எல்லாம் இருக்கிறது, இவ்வளவு சரி செய்து விட்டுதான் பல விஷயங்களை வந்து செய்வாங்க, அதுக்கான அவகாசத்தை நம்ம கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மாநில உரிமைகளை நீங்க எப்ப மீட்க போறீங்க என்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை நீங்க எப்படி வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேள்விகளாக வரப்போகுது. அதிமுக அரசு வந்து மாநிலத்தினுடைய வரி பாக்கியை கேட்காம கெஞ்சி கும்பிட்டு காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டு வருதுன்னு விமர்சனம் பண்ண அதே திமுக இனிமே டெல்லிக்கு போனா அந்த நிதியை வாங்கி கொண்டு வருமா அப்படின்றத நம்ம பார்க்கத்தான் பார்க்க போறோம். அப்ப இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க எதையுமே வந்து ஒரு பிரதானமா இருக்கக்கூடிய கட்சிகளை விட்டுறீங்க. உங்களுக்கு எதிரி வந்து அதிமுகவா அல்லது பாரதிய ஜனதா கட்சியா? ஏன்னா நீங்க தேர்தல பாரதிய ஜனதா கட்சி சொல்லி ஓட்டு பிரச்சாரம் செய்வீங்க, அதை விட்டுட்டு 24 மணி நேரமும் நீங்க சீமான் மீதே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா
அப்புறம் அந்த வளர்ச்சி அச்சுறுத்தலாக இருக்க போய் தானே பேசுறீங்க. நீங்க எனக்கு ஒரு அச்சுறுத்தல், நீங்க எனக்கு தம்பி, நீங்க எனக்கு ஒரு பொருட்டாக இருந்து நீங்க எனக்கு ஒரு அச்சுறுத்தலா இருந்தா தான் நான் வந்துட்டு அருள்மொழிவர்மனை பத்தி நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணலாம், நான் உன்னை நினைச்சே பார்க்க மாட்டேன்ல, புரியுதுல உங்களுக்கு? அப்ப தொந்தரவு செய்கிறார், உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில அச்சுறுத்துகிறார். ஏதோ ஒரு வகையில ஒண்ணு மக்கள் மத்தியில நம்ம அம்பலப்படுத்த, நான் தமிழர் கட்சி நம்மளை அம்பலப்படுத்தும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நீங்க நிறைய தவறுகள் நிச்சயம் உங்களால செய்ய முடியும், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு சமரசமாக போகிறீர்கள் அப்படின்னு தெரியுது. ஸ்டெர்லைட் விவகாரத்திலேயே நீங்க அதை வந்து வெளிப்படுத்திட்டீங்க. எத்தனையோ இடத்துல வந்து அதை வந்து ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துட்டு அந்த தூத்துக்குடியில தான் ஸ்டெர்லைட்ல தான் அதை தயாரிக்கணும், வடநாட்டுல தான் உங்களுக்கு நெருக்கடி பற்றாக்குறை இப்போதைக்கு ரொம்ப மோசம்னு சொல்றீங்க. வடநாட்டுல எத்தனையோ ஃபேக்டரி இருக்குது, நீங்க அங்க அப்படியே தயாரிச்சு பக்கத்துல அங்கேயே நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க வேண்டியதானே. தமிழ்நாட்டுக்குள்ள தயாரிச்சு இங்கிருந்து வடநாட்டுக்குள்ள கொடுத்துட்டு இங்க இருக்கிற ஒருத்தர் எல்லாம் தூக்கிட்டு நீங்க பக்கத்துல இருக்கிற மாநிலத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய பற்றாக்குறைக்கு என்ன வேணும்னா நீங்க கர்நாடகாவிலும் கேரளாவில வந்து வாங்கிக்கீங்க. ஏதோ ஒரு படத்துல, ஏதோ ஒரு படத்துல ஒரு காமெடி வரும், ஒருத்தனை சும்மாவே வச்சிருக்கிறவன் இங்க இருக்கிறத எடுத்து அங்க போடு, அங்க இருக்கிறது எடுத்து இங்க வயிறு மாத்தி மாத்தி சேர்த்துட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல, அதுதான் மோடி அரசு செய்கிறது. இதுக்கு எதிராக திமுக எந்த அளவுக்கு வந்து கள போராட்டம் நடத்தும்ன்றத நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் தான் எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம வெளிப்பட்டுடுவோமோ அப்படின்றதுக்காக நீங்க சீமானை இனிமேலும் விட மாட்டீங்க, தொடர்ச்ச சீமானை தான் பேசிட்டு இருப்பீங்க. அதை சொல்லியே மக்கள் மத்தியில 5 ஆண்டுகள் வளர்க்க போறது யாருன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் வளர்க்க போகிறது சீமானை. எஸ், இறுதியா ஒரு கேள்வி. நேற்று கூட அவருடைய அந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக நம்ம களமாடணும் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து அறிவுறுத்தி இருந்தார் திரு சீமான். எதிர்கட்சியாக களமாடணும் அப்படின்னா ஆளுங்கட்சி அந்த அது அந்த கட்சியை வந்து பேசும் போதோ அதை பற்றி விவாதங்களை எழுப்பும் போதோ அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அது போன்ற ஒரு களச்சூழல் வருகின்ற 5 ஆண்டுகளை உருவாகும் நம்புறீங்களா? உங்களுடைய இறுதி கட்டப்பாரு. நம்மளாம் அது வந்து நம்ம உறுதியா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல எந்த நேரமும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதும் அவங்களுடைய விருப்பமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லதை செய்யும் போது கடந்த அதிமுக ஆட்சியில பல திட்டங்கள் கொண்டு வந்தபோது பாராட்டியும் இருக்கின்றது. அந்த மாதிரி திமுக சில விஷயங்களை வந்து செய்யும்போது நிச்சயமாக பாராட்டக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். அந்த பண்பு, அந்த பெருந்தன்மை எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைந்த பல சீமானுக்கு இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லதை செய்து விட்டால் உடனே அடுத்த நிமிஷம் பெரிய அளவுல வந்து பாராட்டம் அப்படின்றது தான் எதிர்பார்க்கிறோம். அதை வந்து செய்திருக்கிறாரு. அப்படி பாராட்டி விட்டு மக்கள் விரோத போக்கு பழைய மாதிரியே வந்து 8 வழிச்சாலை ஸ்டெர்லைட் வந்து ஓபன் பண்ணி அதை நிரந்தரமா இயங்கணும், மீத்தேன் எரிவாயை வந்து திரும்ப அமலுக்கு கொண்டுட்டு வரணும், நீட்டை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீதிமன்றத்துல இருக்குது வழக்கு, 7 விடுதலை அது ஒன்றும் பண்ண முடியாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது விமர்சிக்க போடுவீர்கள், அப்போதுதான் எதிர்கட்சியாக இருந்து களமாடுவோம்ன்ற வார்த்தை பொருந்தும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. பலவிதமான விஷயங்கள் ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பார்வையில அடுக்கி பல விஷயங்களை நீங்க வெளிப்படையா சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்று இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி இயகலைவனையா. மிக்க நன்றி. தமிழ் தேசிய தளத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் பதவியேற்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வாழ்த்தை எங்க சார்பா நான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு நெருக்கடி இருக்கிறது, நெருக்கடியில் மீண்டு இந்த மக்களை வந்து கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நேர்காணல் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா, அரசியல் நாகரிகத்தை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடிபார்க்கது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதல் தமிழ்.